Hello viewers, I am Aitli. In 12th Max, Differentials and Partial Derivative exercise 8.5 order. 5th sum in the video la paakalam. Question paarenga. Let V x, y, z is equal to xy plus yz plus zx, where xyz belongs to real numbers. Find the differential dv. So differentiation of V, that is dv oda formula enna paathina vx dx, inga moonu term irukkadnala plus vy dy plus vz dz, idha formula. Appadina vx na enna nu pathina vx is equal to dou v by dou x with respect to x nam differentiate pannanum artham. So idellam therinjitale podum, sum romba easy ana sum dhaan. Modalla formula therinom, indha formula la vx indradhu enna nu pathina differentiation with respect to x. V ஏ differentiate பண்ண போறோம், partial derivative பண்ண போறோம் with respect to x பண்ண போறோம். X பண்றதா இருந்தா கூட இருக்கதெல்லாம் நம்பர் மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணிக்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா y x இருந்தா நம்ம differentiation with respect to x பண்ணும்போது y வந்து ஒரு நம்பர் இருந்துச்சுனா என்ன பண்ணுவோம், 2x இருந்தா x மட்டும் differentiate பண்ணி 2 அப்படியே எழுதி போலையா, அதே மாதிரி இங்க y அப்படியே எழுதி x differentiate பண்ணோம், x differentiate பண்ணா 1 ஆயிடும். சோ அது போடணும்ன்ற அவசியம் இல்ல. பிளஸ் yz ல x variable இல்ல, அப்ப இது ஒரு நம்பர்னா இது கான்ஸ்டன்ட் டம் ஆயிடும், கான்ஸ்டன்ட் டம் டிஃபரன்ஷியேஷன் 0. அதனால இங்க போட வேண்டாம், இங்க அதே மாதிரி தான், இங்க பண்ண மாதிரியே தான். x டிஃபரன்ஷியேட் பண்றதா இருந்தா கூட இருக்கது அப்படியே எழுதிக்கோங்க, x வந்து 1 அது எழுதணும்ன்ற அவசியம் இல்ல. இப்போ vy, vy னா dou y by, sorry dou v by dou y. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு y நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், அதே மாதிரி தான் கூட இருக்குது நம்பர் மாதிரி ட்ரீட் பண்ணோம். சோ இது x நம்பர்னா x எழுதிக்கோங்க, y differentiate பண்ணா நமக்கு 1 ஆயிடும். சோ அதை எழுத வேண்டாம். பிளஸ் இப்போ z அப்படியே எழுதிக்கோங்க, y differentiate பண்ணா 1 ஆயிடும். சோ அதை எழுத வேண்டாம், இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டம், ஏன்னா y இல்லாததுனால கான்ஸ்டன்ட் டம், கான்ஸ்டன்ட் டம் ஓட டிஃபரன்ஷியேஷன் 0. சோ அது நம்ம எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ vz, vz பார்த்தீங்கன்னா dou v by dou z. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு z நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சோ இங்க z ஏ கிடையாது, அப்ப இது கான்ஸ்டன்ட் டம், நம்ம 0 ஆயிடும். இங்க z இருந்தா z க்கு முன்னாடி இருக்க நம்பர் எழுதிக்கோங்க, z ஓட டிஃபரன்ஷியேஷன் 1, அது எழுதணும்ன்றது கிடையாது. இங்க இதோ டிஃபரன்ஷியேட் பண்ணா x அதே மாதிரி தான், z க்கு 1 னால அதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ அப்படியே இத எல்லாத்தையும் எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. vz equal to நமக்கு இங்க என்ன இருக்கோ இதுக்கு பதிலா அதை எழுதிக்கோங்க. சோ y plus z into dx plus x plus z into dy plus y plus x into dz. இதுதான் உங்களுடைய differential dv ஓட answer. அவ்வளோதான் இந்த sum. Thank you.